శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభార భాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివృషభతీర్థంక్రాయ నమో నమః. చంద్ర పదివుల నంబ இந்த பீம முனிவரோட பூர்வபாவத்தை பற்றியெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதை ஒரு முனிவர்கிட்ட கேட்குறாங்க, அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அந்த கதையில் எது வரைக்கும் படித்தோன்னா, பிருத்துமதின்ற ஒரு மந்திரியோட பையன், ராஜாவோட மைத்துனவன் இல்லையா, இவன் போயிட்டு இந்த உத்பல மாலை அப்படிங்கிற அந்த நடன மாது வீட்டுக்கு போய் அவளை அடையிறதுக்காக போகிறான். அந்த இடத்துல அந்த நேரத்துக்கு சர்வதைத்தன்ற ஒரு தளபதியும் அதே நோக்கத்தோடு அங்கே வந்திருக்கான். இந்த நடன மாது வந்து சீல வருடங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் இவங்கக்கிட்ட நேரடியாக சொல்லாமல் இன்றைக்கி போய் நாளைக்கு வான்னு சொல்லிகிட்ருக்காங்க இந்த சர்வதைத்தன்கிட்ட. அந்த நேரத்தில் இந்த பிருத்துமதியும் அங்கே வரான். இவனை பார்த்து பயந்து சர்வதைத்தனை ஒரு பொட்டிக்குள்ள வச்சு மூடிட்டு பிருத்துமதி கிட்ட வந்து, உன் தங்கையும் ராஜாவோட மனைவியுமான ரேவதிக்கு என் நகையெல்லாம் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் கொண்டாந்து நீ என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உன்னை சேருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த மாதிரி அதை கேட்டுட்டு பிருத்துமதி அப்படியே செய்யலன்னு சொல்லிட்டு போகிறான். இந்த மாதிரி பேசுனதுக்கு அந்த பொட்டிக்குள்ளே ஒளிஞ்சிருந்த தளபதியே மறைமுகமான சாட்சி ஆக்கிட்டாங்க இந்த உட்பல மாலை. மறுநாள் ராஜசபைக்கு போயிட்டு பிருத்துமதி கிட்டே போய் கேட்குறாங்க, என்னோடய நகைங்கள்லாம் கொடு, ஆபரணங்கள்லாம் கொடுன்ட்டு. அதுக்கு அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது, அந்த ராஜாவோட மனைவி ரேவதி அவங்கள கேட்கும்போது அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வருது, எப்படி போய் சொல்லி இவளோட நகையெல்லாம் வாங்கி தன் மனைவிக்கு கொடுத்துருக்குறானு அப்படின்னு ரொம்ப கோபம் வந்து பிருத்துமதியை கொன்னுடுங்க அப்படின்னு கட்டளை போடுறாங்க. அந்த நேரத்தில் இந்த குபேர பிரியன் சிரேஷ்டி என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே ராஜா கிட்ட ஒரு வேண்டிய வாரம் கேளுன்னு கேட்டது, நான் எப்போ வேணுமோ அப்போ கேட்டுக்கிறேன்னு கேட்டு வச்சுருக்காரு, சொல்லி வச்சுருக்காரு இல்லையா. அந்த வரத்தை இப்போ கேட்டு பிருத்துமதியை கொல்லாமல் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாவும் அது மாதிரி விட்டுடுறாரு. ஆனால் தனக்கு நன்மை செஞ்ச சிரேஷ்டியை இந்த அஞ்ஞானி இவன் பிருத்துமதி, இவன் என்ன நினைக்கிறான், நமக்கு இவன் தான் இந்த மாதிரி அபகாரமே பண்ணான்னு நினச்சி மனசுக்குள்ளே பகைமையை வச்சுக்கிறான். இவன் வந்து இந்த ஒரு வித்யாதரன் வந்து ஒரு நினச்ச உருவம் எடுக்கிற ஒரு மோதிரத்தை தொலைச்சிடுறான்னா அதை இவன் தேடி கண்டுபிடிச்சிட்டு அதை ஒரு நாள் என்கிட்ட இருக்கட்டும்னு சொல்லி வாங்கிட்டு போகிறான். வாங்கிட்டு போயிட்டு இந்த ராஜ மகளிர்லாம் இருக்கிற இடத்துல போய் இவனோட தம்பி சின்ன பையன் வசு அப்படின்ற ஒரு பையன், அவன் வந்து ராஜமகளிர்கிட்டலாம் நான் குழந்தையாட்டம் விளையாடின்றப்பான், அவங்க உட்கார்ற ஒரே சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு விளையாடுவான். இதை வச்சு இந்த சிரேஷ்டியை பழி வாங்கிறதுக்காக அந்த பையன் கையில் இந்த மோதிரத்தை போட்டு, நீ ராஜா கண்ணுக்கு மட்டும் குபேர பிரியனாக தெரியணும்னு சொல்லிடுறான். அதே மாதிரி அந்த குழந்தை அந்த மோதிரத்தை போட்டுன்னு ராஜஸ்ரீங்களோடலாம் விளையாடின்னு இருக்கும்போது போய் ராஜா கிட்ட, உங்கள் அந்த புறத்தில் குபேர பிரியன் வந்து அரச மகளிர்களோடலாம் விளையாடின்றிருக்கான் அப்படின்னு சொல்லிடுறான். இதை பார்த்துட்டு ராஜா அங்கே வந்து பார்க்கும்போது ராஜா கண்ணுக்கு அந்த சிறுவன் வந்து குபேர பிரியன் மாதிரியே தெரியிறான். இது வரைக்கும் நம்ம அன்னைக்கு கதையில் படிச்சிருந்தோம், இது மேல் கொண்டு படிக்கலாம். அவ்வண்ணம் ஏகாசனத்திருந்த மாயா குபேர பிரியனை கண்டு மிகவும் வெகுண்டு இவனை கொண்டு போகி வதிக்க என்று தலவரனை நியோகித்த பின் முத்திரிகையினை வாங்கி வசுகுமாரன் தன் வடிவனாகிய தோன்றினன். இந்த மாதிரி ஒரே ஆசனத்தில் உட்காந்து குபேர பிரியன் தான் விளையாடின்றிருக்கான்ற கோபத்தில் ராஜா வந்து இவனை கொண்டு போய் கொன்னுடுங்கன்னு கட்டளை போட்டுடுறாரு தலவரனுக்கு, சேனாதிபதிக்கு.
அதுக்கப்புறம் இந்த பையனோட கையில் இருக்கிற முத்திரிக்கைய மந்திரிக்குமாரன் வாங்கிக்கிறான். வாங்கினா அவன் வசுகுமாரன் தன்னோட வடிவிலே தெரியறான். பரிஜனங்கள் ஓடி சென்று ஸ்வகிரகத்து ஏகாந்த பிரதேசத்து பிரதிமா யோகிதாரியாகி நின்ற குபேர பிரியனை கண்டு துராச்சாரம் செய்து போந்து ஒழித்து நின்றனன் என்று கடிது கொண்டு போகி வதப்பிரதேசம் அடைவித்து குபேர பிரியன் மார்பகத்து சுருகேனை இடுதலும் அருகத் பரமேஸ்வரனது நித்தியாலயமாகின்றவனது மார்பகத்து சூரிகை வெட்டுவாய் மாணிக்க ஆரமாகி அவன் மார்பகத்தை அலங்கரித்தது. அதனை கண்ட தலவரன் முதலாகிய சகல ஜனங்களும் விஸ்மய பயங்களையும் பக்தியையும் அடைந்தனர். அன்று நகரத்து மகா உற்பாதங்களுள் உளவாயின. இந்த மாதிரி அவனை கொன்னுடுங்கன்னு சொன்னதும் ஸ்வகிரகத்து ஏகாந்த பிரதேசத்து அவன் தன்னோட வீட்டில் தனியாக பிரதிமா யோகதாரியை நின்றுன்னு இருக்கிறார். அவரை பார்த்துட்டு துராச்சாரம் செஞ்சுட்டு வந்து இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு நிற்கிறான் பாரு அப்படின்னு இந்த ஜனங்கள்லாம் திட்டி அவனை இழுத்துட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க? அந்த தண்டனை கொடுக்குற இடத்துக்கு வத பிரதேசத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் குபேரப்பிரியன் மார்பகத்தை சுருகையினை இழுதலும் சுருகைனா கத்தி. அவர் குபேரப்பிரியன் மார்பகத்தில் வந்து கத்தியால் குத்துறாங்க. அப்படி குத்தும்போது அருகத் பரமேஸ்வரனது ஆலயம் தானே அவனோட மனசு, அந்த ஆலயத்தில் போய் கத்தி பட்டதும் அந்த கத்தி மாணிக்க ஹாரமாகி குபேரப்பிரியனோட மார்பகத்தை அலங்கரிக்குது. இதை பார்த்ததும் இந்த தலைவர், இந்த சேனாதிபதி, அப்புறம் மற்ற ஜனங்க இவங்களுக்கெல்லாம் விஸ்மய பயம், ஒரு ஆச்சரியத்தோட பயமும் பக்தியும் வந்துருச்சான். ஐயோ, இவனுக்கு வந்து கடவுளே இந்த மாதிரி கத்தியை மாலையாக்கியிருக்கிறாரு, அப்போ இவன் நிச்சயமாக தவறு செஞ்சவனாக இருக்க முடியாது, தவறு செய்யாதவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு வந்துட்டோமேன்ற பயம் வேற வந்துடுத்து. அந்த மாதிரி மாணிக்க ஹாரமாக வாங்க விழுந்ததை பார்த்து ஆச்சரியமாக வேற ஆயிடுத்து. அதே நேரத்தில் அன்னைக்கு நகரத்து மகா உற்பாதங்கள், அதாவது இந்த இல் ஓமன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, கெட்ட சகுனங்கள்லாம் தோணுமே, அந்த மாதிரி நகரத்தில் தோணுச்சான். இந்த மாதிரி ஒரு நல்லவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி அரசு நாணயிட்டான் இல்லையா, அதுக்காக நாட்டில் இந்த துர்சகுணங்கள்லாம் தோன்றுது. அதனையும் குபேரப்பிரிய சரிதத்தினையும் கண்டு நடுங்கிய நகர ஜனங்களும் நரபதியும் ஸ்மசான பிரதேசம் அடைந்து மகா சிரேஷ்டியை சரணமாக அடைந்தனர். இந்த நடந்த துர்சகுணங்களையும் குபேர பிரியனோட நடந்தது இல்லையா, அவருக்கு நடந்தது கத்தி வந்து மாலையாக விழுந்தது, அதையும் பார்த்துட்டு நடுங்கிய நகர ஜனங்களும் ராஜாவும் நரபதியும் ஸ்மசான பிரதேசம், எந்த இடத்துல அவரை வெட்டுறதுக்கு கூட்டம் போகிறாங்க, மசான பிரதேசம், அந்த இடத்துக்கு போய் மகாசிரேஷ்டி காலில் சரணம் அடைகிறாங்க. அந்த அவசரத்து தேவராஷ்டிகள் புஷ்பவிருஷ்டியை பொழிந்து சீல பிரபாவத்தை ஸ்துதித்தனர். அந்த நேரத்தில் தேவராஷிகள் தேவர்கள் கூட்டமும் புஷ்பவிருஷ்டியை பொழிஞ்சு அவரோட குபேரப்பிரியனோட சீல பிரபாவத்தை துதிக்கிறாங்களம்மா. அதனை கண்டு ருத்துமதி செய்த வஞ்சனா பிரகாரத்தை முத்திரிகை கொடுத்த வித்யாதரன் சொல்ல அறிந்த நரபதி பக்தி பரவசனாகி என்னால் செய்யப்பட்ட உபசர்கா அபராதத்தை புருஷோத்தமனே க்ஷமித்தரல வேண்டும் என்று இறப்ப. இந்த நேரத்தில் அங்கே வந்து தேவர்கள்லாம் வந்தாங்க இல்லையா, அதில் இந்த தன்னோட கை முத்திரிகையை ருத்துமதி கொடுத்தான அந்த தேவனும் வந்திருக்கான். அவன் வந்து இந்த மாதிரி என்கிட்ட இருந்து ஒரு நாளுக்கு மட்டும் இந்த மோதிரத்தை வாங்கின்னு போனான் ருத்துமதியே அப்படின்ற விவரத்தை சொன்னதும் என்ன நடந்திருக்குன்னு ராஜாக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. ரொம்ப பக்தி பரவசமாகி அவர்கிட்ட குபேரப்பிரியன்கிட்ட, ஐயோ நான் உங்களுக்கு பண்ண உபசர்க்கத்தை புருஷோத்தமனே நீங்கள் மன்னிச்சிடணும், புருஷர்களில் உத்தமமானவர் புருஷோத்தமன், இந்த மாதிரி சீலங்கள் இருக்கிறவர் புருஷர்களில் உத்தமர்கள் தானே, அவர்
அவர்கிட்ட அது மாதிரி சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ண உபசர்க்கத்தை அபராதம் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு அதை மன்னிச்சிடுங்க அப்படின்னு இறந்து கேட்குறாரு. குபேர பிரியன், உம்மால் செய்யப்பட்ட அபராதம் இங்குள்ளதன்று, இதுவெல்லாம் எனது பூர்வ ஆர்ஜித பாப கர்ம வினையாகும், உம்மால் விஷாதம் பண்ண தகுவதன்று என்று சொல்லிய புருஷோத்தமனாகிய மகாசிரேஷ்டியை மகோத்சவத்தினோடும் எதிர்கொண்டு நகரமடைவித்து பூஜித்து சிரேஷ்டி புத்திரி ஆகிய பாரிஷேனை என்னும் கன்னியகையினை தன் புத்திரனாகிய வசுபாலனுக்கு கல்யாண விதியால் கொண்டனன். அப்போ குபேர பிரியன் என்ன சொல்கிறாரு, இது உங்களால் செய்யப்பட்ட அபராதம் நினச்சிக்க வேணாம், இது நான் பூர்வ ஜென்மத்தில் சம்பாதித்த பாப கர்ம வினை தான், இதுக்காக நீங்கள் விஷாதம் பண்ணாதீங்க, விஷாதம்னா வருத்தப்படாதீங்க, சோகமடையாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ராஜா இந்த புருஷோத்தமான மகாசிரேஷ்டியை ரொம்ப மகோத்சவத்தோட நகரத்துக்கு கூட்டின்னு போயிட்டு அவரை நல்லா பூஜித்து அவரோட புத்திரியான பாரிஷனையே தன்னோட மகனான வசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. மற்றொரு நாள் ஆஸ்தான மண்டபத்திலிருந்து நரபதி குபேர பிரியனை பிரசம்சித்து ஹேயோபாதேய தத்துவங்களை வினவ, அவனும் யுக்தி மார்க்கத்தால் அவற்றின் சொரூபங்களை பிரதிபாதித்தனன். ஒரு நாள் ஆஸ்தான மண்டபத்தில் இருக்கும்போது நரபதி ராஜா வந்து குபேர பிரியனை நல்லா பாராட்டி, நீங்கள் ஹேய உபாதேய தத்துவங்களை விளக்கணும், ஹேயம்னா விடத்தக்கது, உபாதேயம்னா ஏற்கத்தக்கது, எந்தெந்த தத்துவங்களை விடத்தக்கது, எந்தெந்த தத்துவம் ஏற்கத்தக்கது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் இவர் இப்போ குபேர பிரியன் அவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாரு. அதனை கேட்ட நரபதி சந்துஷ்டனாகி, உமக்கு வேண்டுவது என்று வினவ, என்னால் ஜனன மரணச்சயம் பண்ண வேண்டா நின்றது, அதனை தந்தருள்வாயாக என்ன. நரபதியும், அது என்னால் தருதற்கு சக்கியமன்று என்ன, யான் அதனை சாதிக்க வல்லேன், அவ்வண்ணம் திருவுள்ளமாய் அருள்வாயாக என்று சொல்ல, நரபதியும், இப்பொழுது உம்முடனே யானும் சம்சார பரித்தியாகம் பண்ணுவேன், பாலராகிய புத்திரர்களுக்கு ரக்ஷயாம் உபாயம் என்களோ என்று சிந்தியா நின்ற பொழுது, இந்த இடத்துல நிறுத்திட்டு அர்த்தத்தை பார்க்கலாம். இந்த மாதிரி ஹேய உபாதேயங்கள்லாம் குபேர பிரியன் நல்லா சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாகி நரபதி என்ன சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு குபேர பிரியன் என்ன சொல்கிறாரு, ஜனன மரண சயம் பண்ணணும் எனக்கு, அதாவது பிறப்பு இறப்பை நான் ஜெயிக்கணும், அதை அழிக்கணும் அப்படி, அந்த வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறா சொல்கிறாரு. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, அந்த வரம் என்னால் தருவதற்கு சக்கியம் என்று, சக்கியம்னா முடியறது, என்னால் அந்த வாரத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு குபேர பிரியன் சொல்கிறார், யான் அதையே சாதிக்க வல்லேன், அவ்வண்ணம் திருவுள்ளமாய் அருள்வாயாக, எனக்கு அதை சாதிக்க முடியும், அதுக்கு நீங்கள் திருவுள்ளமாய் உங்களோட அனுமதி வேணும், இந்த சம்சார மார்க்கத்திலேருந்து போனால் தானே அதுக்கு உரிய வேலையை செய்ய முடியும், அதனால் அதுக்கு திருவுள்ளம் அருள்வாயாகன்னு சொல்கிறாரு. இந்த கேட்ட ராஜா சொல்கிறாரு, நானும் இப்போவே உங்கள் கூடவே சம்சார பரித்தியாகம் பண்ணிடுவேன், ஆனால் என்னோடய பாலகர்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, அவங்கள யார் ரட்சிக்கிறது, அதுக்கு உபாயம் என்ன அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் விழுந்துடைந்த முட்டை நின்று புறப்பட்டதொரு பள்ளிக்குட்டி குறுகியதொரு மக்ஷியினை மக்ஷிக்கையினை பிடித்து பக்ஷித்தது. அந்த நேரத்தில் கீழே விழுந்து ஒரு பள்ளி முட்டை உடையுது, அந்த உடஞ்ச முட்டையிலேருந்து ஒரு குட்டி பள்ளி வெளியே வருது, அது என்ன பண்ணுது, ஒரு குட்டியாக ஒரு ஈயை டக்குன்னு பிடிச்சி சாப்பிடுது. அதனை கண்டு இவ்வண்ணம் ஜீவன்கள் பர உபதேசம் இன்றியே ஜீவனோபாயங்களை அறிவர், நம்மால் சிந்திக்கப்படுவதொன்றின்று என்று நிச்சயித்து வசுபாலன் என்னும் பாலபுத்திரனுக்கு ராஜ்ய பதத்தினையும் ஸ்ரீபாலனுக்கு யவராஜ பதத்தினையும் கொடுத்து சிரேஷ்டியோடும் நரபதிகள் பலரோடும் கூட தபோதனர் சமீபத்தே தீட்சித்தனன். இந்த மாதிரி பல் முட்டையிலேருந்து வெளியே வந்து ஒரு பள்ளிக்குட்டி
டக்குன்னு ஒரு ஈய பிடிச்சி சாப்பிட்டதை பார்த்ததும் இந்த மாதிரி உலகத்தில் ஜீவன்கள் வந்து மற்றவங்க உபதேசம் இல்லாமே அவங்க ஜீவன உபாயங்களை தெரிஞ்சுப்பாங்க, நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிஞ்சிட்டு அதை நிச்சயம் பண்ணிக்கிட்டு பசுபாலனுக்கு ராஜ பதவியும் ரெண்டாவது புள்ள ஸ்ரீபாலனுக்கு யவராஜ பதவி இளவரசன் பதவியும் கொடுத்துட்டு குபேரப்பிரியன் சிரேஷ்டியோடும் மற்றும் கொஞ்சம் நரபதிகளோடும் போய் தபோதன சமீபத்தை தீட்சை வாங்கிக்கிறார். இவ்வண்ணம் சிரேஷ்டியினுடைய விரத பிரபாவ பலத்தினை கண்ட என்னால் அகிம்சா விரதம் கை கொள்ளப்பட்டது. அதனால் யான் உன்னை வதித்திலேன் என்று தலவரன் வித்யுச்சோரனுக்கு அறிவித்தனன் என்று கேவலைகள் அருளி செய்து பின்னும் அருளி செய்வார். இதை பார்த்துட்டு இந்த சிரேஷ்டியோட விரத பிரபாவ பலத்தை பார்த்ததால் நான் அகிம்சா விரதம் எடுத்துக்கிட்டேன், அதனால தான் உன்னை நான் கொல்லலை அப்படின்னு இந்த தலவரன் வந்து வித்யுச்சோரன் கிட்ட சொல்கிறான். இந்த வித்யுச்சோரன் திருடன் இல்லையா, இந்த திருடனை கொல்றதுக்கு ஆணையிட்டுட்டு ராஜா தலவரன் கிட்ட கொல்ல சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு தலவரன் என்ன சொல்கிறாரு, நான் அகிம்சா விரதம் எடுத்துக்கிட்டதால் என்னால் கொலை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு இல்லையா, போன பதிவில் பார்த்தோமே. அந்த மாதிரி பண்ணும்போது இந்த வித்யுச்சோரன் அதுக்காக ராஜா என்ன சொல்கிறாரு, இவன் வித்யுச்சோரன்கிட்ட ஏதோ கையூட்டு வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அவனையும் சேர்த்து கொலை காலத்துக்கு அனுப்புகிறாங்க அப்படின்றது படித்தோம் இல்லையா. அப்போது அந்த திருடன் வந்து கேட்குறான் தலவரன்கிட்ட, உனக்கு எதனால் நீ என்னை கொல்லாமல் விட்ட அப்படின்னு. அதுக்கு தான் அவர் இந்த கதையெல்லாம் சொல்லி இந்த குபேரப்பிரியனோட தவ பலத்தை பார்த்த பிறகு அந்த மாதிரி சீலமாக இருந்ததால் கத்திய மாணிக்கம் மாலையாக அவன் கழுத்தில் விழுந்ததில்ல, அதை பார்த்ததுலேருந்து நான் அகிம்சா விரதத்தை எடுத்துக்கிட்டேன், அதனால் தான் நான் உன்னை கொல்ல முடியாதுன்னு ராஜா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு இன்னும் மேற்கொண்டு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். மிருணாலவதி நகரத்து பவதேவன் ரதிவேகை சுகாந்தர் கண்ணே பத்த வைரத்தனாகிய பின் மார்ஜாரமாகி பிறந்து புறாக்களை வதித்து பின் விதிச்சோரன் என்னும் மனுஷனாகி தபோதனரை வதம் பண்ணி நரகனாகி பிறந்து பீமன் என்னும் வைசியனாயினை என்று கேவலைகள் அருளி செய்ய கேட்டு எனது பவங்களை அறிந்தேன் என்று பீமசாதுக்கள் அருளி செய்ய கேட்ட பிரபாவதி, ஹிரண்யவர்மாக்களாகிய தேவர்கள் உம்மால் வதம் பண்ணப்பட்டவர்கள் யாங்களேயாகின்றோம் என்று சொல்லி வைரபத்தத்தின் நீங்கி நமஸ்கரித்து விடை கொண்டு போகி சொர்க்கலோகமடைந்தன. இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் மேற்கொண்டு இந்த கேவலிகள் சொல்கிறாங்க இல்லை, கேவலிகள் சொல்கிறாங்க தலவரன் சொல்ல, தலவரன் வித்யுச்சோரனுக்கு இதை மாதிரி அகிம்சா விரதம் எடுத்ததால் நான் உன்னை கொல்லலைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேவலிகள் தானே இந்த பீமர முனிவரோட கதையை சொல்லின்னு இருக்காங்க. அவங்க மேற்கொண்டு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, மிருணாலவதி நகரத்தில் பவதேவனாக இருந்தவன் இந்த ரதிவேகை சுகாந்தன் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் விரோதம் வச்சுக்கிட்டு வைரம் வச்சுக்கிட்டு இறந்து போய் மார்ஜாரமாக பிறந்து பூனையாக பிறந்து அப்புறம் அவங்க ரதிவேகை சுகாந்தன் வந்து புறாக்களை பிறந்தபோது அந்த பவத்தில் அந்த புறாக்களை கொன்னுட்டு பூனையாக இருந்தது கொன்னுட்டு வித்யுச்சோரன்ற மனுஷனாக பிறந்து திருடனாகி அந்த இவர் ஹிரண்யவர்மா பவத்தில் முனிவரா தபம் செஞ்சுன்னு இருக்கும்போது மசானத்தில் உட்காந்து தபம் செஞ்சுட்டு இருக்கும்போது பூர்வ ஜென்ம பகை காரணமாக இந்த வித்யுச்சோரன் அங்கே போயிட்டு அவரையும் ஹிரண்யவர்மாவையும் அங்கே வந்த பிரபாவதி அவங்களும் ஆரியங்கனை ஆயிட்டு தற்செயலாக அங்கே வராங்க இல்லையா, அவங்களையும் கொன்னுட்டு கொன்ன பிறகு நரகனாக போய் பிறந்து அப்புறம் அடுத்த பிறவியில் பீமன்ற வயசனை பிறந்த நீ அப்படின்னு கேவலிகள் சொல்கிறாங்க. பீமனோட பிறவி எது பார்த்தீங்களா,
பவதேவனோட பவதேவன் தான் இப்போ பீமன் சாதுவாக வந்திருக்காரு. பவதேவன் அடுத்த பிறவியில் பூனையாகி புறாக்களை கொண்டுட்டு அதுக்கடுத்த பிறவியில் வித்யுச்சோரன்ற மனுஷனாயிட்டு அந்த பிறவியில் ஹிரண்யவர்மா தபோதனரையும் பிரபாவதி ஆரியங்கனையும் கொண்டுட்டு திருப்பி போய் நரகனா பிறந்துட்டு நரக பிறவியில் இருந்து பீமன்ற வயசுனா வந்து பிறக்கிறார். அவர் வந்து இப்போது தபோதனராக ஆயிட்டார். எனது பவங்களை இந்த மாதிரி கேவலிகள் அருளி சொல்ல கேட்டு என் பவங்களை அறிந்தேன் அப்படின்னு பீம சாதுக்கள் சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற பிரபாவதியும் ஹிரண்யவர்மாவும் இவங்க ரெண்டு பேரும் இப்போ தேவர்களாக வந்து இங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இவங்க தானே இப்போ பீம கிட்ட பீமசாது கிட்ட உங்களோட பூர்வபாவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களால் வதம் பண்ணப்பட்டவங்க நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் தேவர்களாக இருக்கிறோம், நாங்கள் தான் உங்களோட பூர்வபாவத்தில் நீங்கள் விரோதமாக எங்களை தான் கொண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வைராக்கியத்தை விட்டுட்டு அவரை வணங்கி விடைபெற்றுட்டு சொர்க்கலோகம் போயிடுறாங்க. மற்றொரு நாள் புண்டரீகிணி நகர சிவங்கரோ உத்தியானத்து எழுந்தள்ளியிருந்த பீமசாதுக்களுக்கு கேவலோத்பத்தியாதலும் கேவல பூஜார்த்தமாக தேவராசியினோடு கூட வந்து பிரபாவதி ஹிரண்யவர்மாக்களாகிய தேவர்கள் பூஜித்திருப்ப பூஜார்த்தமாக வந்தார் நால்வர் திவ்ய ஸ்திரீகள். பகவானை நமஸ்கரித்து, ஜினேந்திரனே, எங்கள் கர்மவசத்தால் எங்கள் பர்த்தா ஆயுர் அவசானத்து நீங்கினன், இனி எங்கட்கு பர்த்தா அகமன்யாவன் என்று வினவ பகவான் அருளி செய்வான். அதுக்கப்புறம் ஒரு நாள் புண்டரீகிணி நகரத்தில் சிவங்கர உத்தியானத்தில் இவர் பீமசாதுக்களுக்கு கேவல உற்பத்தி ஆகிடுது. அந்த கேவல பூஜைக்காக தேவர்கள் குழாமே வருது, தேவர்கள் குழாமே வருது. அதில் பிரபாவதியும் ஹிரண்யவர்மாவும் இருந்த தேவர்களும் அங்கே வந்து பூஜை செய்கிறாங்க. அங்கே பூஜை செய்யறதுக்காக இன்னும் ஒரு நாலு தேவஸ்திரீகள் வராங்க. அவங்க பகவானை நமஸ்கரித்து, ஜினேந்திரனே, எங்கள் கர்ம வசத்தால் எங்களோட கணவர் ஆயுள் அவசான் ஆயுள் முடிஞ்சு நீங்கிட்டார் போயிட்டார், இனி எங்களுக்கு பர்த்தா ஆகுவார் யார், எங்களுக்கு இனி கணவனாக வரப்போகிறது யார் அப்படின்னு கேட்கும்போது பகவான் சொல்கிறாங்க, இந்த நகரத்து வசிப்பான் ஒருவன் போஜகன் சுரதேவன் என்பான். அவனுக்கு ஸ்திரீகள் வசுசேனையும் வசுந்தரியும் தாரிணியும் பிருத்திவியும் என நால்வர். இவர்கள் செடிகள் ஸ்ரீமதியும் வீதசோகையும் விமலையும் வசந்தியும் என நால்வர். அதாவது இந்த நாட்டில் வந்து ஒரு போஜகன் சுரதேவன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான். அவனோட மனைவி நாலு பேர், வசுசேனை, வசுந்தரி, தாரிணி, பிருத்திவி, நாலு பேர். இவங்க நாலு பேருக்கு சேடிகள்னு தோழிகள். இவங்களுக்கு அவங்க ஸ்ரீமதி, வீதசோகை, விமலை, வசந்தின் நால்வர். இவங்க தபோதன சமீப இவர்கள் தபோதன சமீபத்து தானாதி தர்ம விரதங்களை கை கொண்டு முடித்து அச்சுத கல்பத்து பிரதீந்திரனுக்கு வசுசேனை முதலாகிய நால்வரும் ரதிசேனை, சுசீமை, சுகாவதி, சுபகை என்னும் தேவிமாராயினீர். இவங்க நாலு பேரும் இந்த மனைவி இந்த சுரதேவனோட மனைவியாக இருந்த நாலு பேரும் ஒரு தபோதனர்கிட்ட தான தர்ம விரதங்கள்லாம் கை கொண்டு அதுக்கப்புறம் ஆயுள் முடிஞ்ச பிறகு அச்சுத கல்பத்தில் வந்து பிரதீந்திரனுக்கு மனைவி ஆகிறாங்க. இந்த என்ன பேர் அவங்க, ரதிசேனை, சுஷீமை, சுகாவதி, சுபகைன்னு தெய்வங்களாயிடுறாங்க. உங்கள் செடிகள் சித்திரசேனை, தனவதி, சித்திரவேகை, தனஸ்ரீ என்னும் வேந்திர ஸ்ரீகளாயினர். உங்களோட அந்த சிநேகிதிகள் இருந்தாங்க இல்லை தோழிகள், ஸ்ரீமதி, வீத்த சோக, விமலை, வசந்த, இவங்கெல்லாம் வந்து சித்திரசேனை, தனவதி, சித்திரவகை, தனஸ்ரீன்ற வேந்திர தேவர்கள் தேவஸ்திரீகளாயிருக்கிறாங்க. சுரதேவன் பிங்களன் என்னும் தலவரனாகி பிறகு பிறந்து களவு செய்து நிகழபத்தனாயினன். இது மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நாலு பெண்கள் வந்து பிரதீந்திரனுக்கு
கதிஷேனை சுசிமி சுகாவதி சுபகைன்ற தேவிமார் ஆயிட்டாங்க. அவங்களோட தோழிகள் சித்திரசேனை தனவதி சித்திரவகை தனஸ்ரீன்ற வேந்திர தேவஸ்திரிகள் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் நாலு பெண்களோட கணவனாக இருந்த சுரதேவன் வந்து பிங்களன்ற தலைவரனை பிறந்து களவு செஞ்சு நிகழபத்தனாயின்னா கையில் விளங்க மாட்டினாங்க அப்படின்ற. இந்த பிங்களன் கதை எங்கே வருதுன்னா, பீம முனிவர் முற்பிறவி கதை சொல்லின்னு இருக்கும்போது அவர் வறுமையில் பிறந்ததாகவும், ரொம்ப வறுமையில் இருந்தபோது ஒரு முனிவர்கிட்ட போயிட்டு விரதம்லாம் வாங்கின்னு வர்றாரு, இந்த கல் தேன் கல் மாம்சம்லாம் சாப்பிட மாட்டேன், சூதாட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த எட்டு விரதங்கள் இருக்குது இல்லையா, இம்சை பொய் களவு இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு இந்த விரதத்தெலாம் வாங்கின்னு வர்றாருன்னு பார்த்தோம்ல. அவங்க அப்பா நம்மளே தரித்திரமாக இருக்கிறோம், நம்மளுக்கு எதுக்கு இந்த விரதங்கள்லாம், வாங்கின யார் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட கொடுத்துலான்னு அவர் கூட்டின்னு போகிறாரு இல்லையா. அப்போ போகும்போது வழியெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்குறாங்க, அந்த நெல்லை தின்ற கோழியை கொன்ற, நெல்லை தின்ன கோயில் கோழியை கொன்னவனுக்கு தண்டிக்கிறது, அப்புறம் தனதேவன் கொடுத்த பணத்தை எங்கிட்ட இல்லைன்னு திருப்பி கொடுக்காது, சிவதேவன் நாக்க இருக்கிறது, இது மாதிரி பார்த்துக்கினே போகிறாங்களே. அதில் ஒரு இது வந்து ஒரு வணிகனின் மாணிக்க மாலையை களவு செஞ்சு கொண்டு போய் வேசிக்கு கொடுத்து சுகித்த ரதி பிங்களனை சூளமேற்றுவதும் அப்படின்னு நம்ம படித்தோம். அந்த எட்டு விரதத்துக்கும் எட்டு தண்டன், அதை காப்பாற்றாத இருக்கிறவங்க எட்டு தண்டனை அடையிறத வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதில் வந்து இந்த பிங்களன்றத்து உன்னை பற்றி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து களவு செஞ்சு நிகழபத்தனாயினன் அப்படின்னு கையில் விலங்கு போட்டிடுறாங்க. சுரதேவன் மாதாவாகியவள் மறித்து ராஜபுத்திரியாகி பிறந்தளை ஸ்ரீ பாலகுமாரனுக்கு கல்யாண விதியால் கொடுக்கின்ற காலத்து நிகழபத்தராயின அறையை விடுவிக்கின்ற பொழுது பிங்களனும் பத்தம் நீங்கி சம்சார விரக்தி வந்து தீட்சித்து முடித்து அச்சுத விமானத்து தேவனாக பிறந்து அப்பொழுதே வந்து உங்களுக்கு பர்த்தாவாகுவன் என்று அருளி செய்தனன். இந்த மாதிரி இவன் அவனை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்ரீபாலகுமாரனுக்கு சுரதேவனோட அம்மா இறந்து ராஜபுத்திரியாக பிறந்து ஸ்ரீபாலனுக்கு கல்யாண விதியால் கொடுக்குற அந்த நாளில் சிறையில் அடைச்சி வச்சவங்களெலாம் விடுவிக்கும் போது பிங்களனையும் விடுவிக்கிறாங்க. அவர் சிறையிலேருந்து வெளியே வந்து சம்சார விரக்தியில் வந்து தீட்சித்து இப்போ ஆயுள் முடிஞ்சு அச்சுத விமானத்தில் தேவனாக பிறந்து இங்கே வந்து உங்களுக்கு பர்த்தாவ் ஆகிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது அவ்வண்ணம் விளைந்தமை கண்டு வேந்திர ஸ்திரீகள் நால்வரும் எங்களுக்கு பர்த்தாவாகுவன் யாவன் என்று வினவ அருளி செய்வான். இந்த மாதிரி அவங்க நாலு தேவியருக்கும் கணவன் வந்து பிறந்துட்டது வந்து சேர்ந்ததை பார்த்ததும் இந்த வேந்திர ஸ்திரீகள் அவங்களோட தோழிங்களாக இருந்து வேந்திர ஸ்திரீகளாக பிறந்திருக்காங்களே அந்த நாலு தேவியரும் எங்களுக்கு யார் பர்த்தாவாகுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறார், முன் சொன்ன பிங்களபுத்திரன் அதிபிங்களன் பிங்களபுத்திரன் அதிபிங்களன் சந்நியசித்து உங்களுக்கு இப்பொழுதே பர்த்தாவாகுவன் என்று அருளி செய்தனன். முன்னாடி சொன்ன பிங்களன் அவர் இறந்து தானே இப்போ உங்களுக்கு அச்சுத விமானத்தில் பிறந்து இப்போ உங்களுக்கு வந்து பர்த்தாவானார் இல்லையா, அந்த நாலு தேவியருக்கு அந்த பிங்களனோட மகனும் சந்நியாசம் எடுத்துட்டு அவரே இப்போ இறந்து உங்களுக்கு பர்த்தாவாகுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இறந்து இங்கே வந்து வேந்திர தேவனாக பிறந்து உங்களுக்கு பர்த்தாவாகுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் அப்போவே அதே மாதிரியே நடக்குது. ஆயின பின் அவர்கள் எல்லோரும் பகவானை நமஸ்கரித்து விடை கொண்டு போயினர். எல்லாரும் இதெல்லாம் நடந்த பிறகு பகவான் நமஸ்கரித்து பீம முனிவர் கேவல ஞான பூஜையெல்லாம் முடித்து எல்லாரும் போயிடுறாங்க. பிரபாவதி ரண்யவர்மாக்கள் என்னும் தேவர்களாகிய யாமும் பகவானை நமஸ்கரித்து விடை கொண்டு போயினோம் என்று சுலோச்சனை சொல்ல கேட்ட ஜெயக்குமாரன் இன்னும் பிரகிருத்தமாகிய ஸ்ரீபால வசுபாலர்கள் சரிதத்தினையும் சொல்வாயாக என்ன சுலோச்சனை சொல்லுவாள். இந்த மாதிரி நாங்கள் ஹிரண்யவர்மாவும் பிரபாவதியாகவும் இருந்த தேவர்களாக இருந்த நாங்களும்
ஹிரண்யவர்மாவாகவும் பிரபாவதியாகவும் இருந்து தேவர்களாக பிறந்த நாங்களும் பகவானை நமஸ்கரித்து விடைபெற்று போயிட்டோம் அப்படின்னு சுலோச்சனை சொல்கிறாங்க. அதை கேட்டு ராஜா ஜெயக்குமாரன், இன்னும் நமக்கு மீச்சம் மீதி இருக்குதே அந்த ஸ்ரீபால வசுபால சரிதான், அதையும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அது சுலோச்சனை சொல்ல தொடங்குறாங்க. இன்றைக்கி இதோட நிறுத்திக்கலாம், அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.